கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5672. பாடத்தின் தலைப்பு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதே. ஆதார வசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:27. சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டு பின்தொடரப்பட்ட இளைஞனான தாவீதுக்கு மாறுபாடான ஒரு வாழ்க்கை பயணம் இருந்தது. சீக்கிரத்தில் அவனோடு சமூகத்தில் இருந்து நீதியாகவோ அநீதியாகவோ ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் சேர்ந்தார்கள். அவர்களில் சிலர் சந்தேகம் இல்லாமல் குற்றவாளிகள், சிலர் கடன்பட்டவர்கள், சிறைக்கு செல்ல வேண்டிய இவர்கள் சுதந்திரமாய் இருக்க வந்தவர்கள் முதலானோர். இந்த பிரகாரமாக தாவீது ஏறக்குறைய 400 பேருக்கு தலைவனானான். அவர்கள் ஏறக்குறைய ஆயுதம் உடையவர்களாகவும் துணிச்சலானவர்களாகவும் இருந்தார்கள். பிற்காலத்தில் அவனது ராஜ்யபாரத்திற்கு அவனை தயார்படுத்த அவனுக்கு ஒரு பெரிய பயிற்சியாக இருந்தது. அது அவனுக்கு சமூகத்தில் நன்மை செய்ய தகுதியற்றவர்களின் உள்ளான நிலைமையை பற்றிய அறிவை கொடுத்தது. அவனும் அவனது சிறு ராணுவமும் தீவனங்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து பெற்ற வரிகள் மூலமே ஜீவித்தார்கள். அதற்கு ஈடாக கொள்ளையர்களிடமிருந்தும் பெரிசியர்கள் மட்டுமல்ல, யோர்தானுக்கு மறுகரையிலிருந்து வந்த மோவாபியர்களிடமிருந்தும் அவர்களை பாதுகாத்தார்கள். அந்த காலகட்டம் வரை சவுல் ராஜாவின் அரசாங்கம் தேவையான போலீஸ் பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ராஜா அவனுக்கு கீழாக இருக்கும் மக்களை சரியாக பாதுகாக்கும் வேலையை செய்வதற்கு பதிலாக அவனது உண்மையான ஊழியக்காரனாகிய தாவீது மேல் பொறாமை கொண்டு காட்டில் மிருகங்களை துரிதமாக வேட்டையாட பின்தொடர்வது போல அவ்வப்போது அவனை பின்தொடர்கிற வேலையை செய்து வந்தான். தாவீது கூட வந்தவர்களில் அவனது சகோதரியின் மகன்கள் 3 பேர் இருந்தார்கள். பிற்காலத்தில் அவர்கள் தாவீதின் எல்லா வேலைகளிலும் பிரபலமானவர்கள் ஆனார்கள். அதில் ஒருவன் பிற்காலத்தில் சேனை தலைவனான யோவாப் என்பவன், மற்ற இருவர் அபிஷாய் மற்றும் ஆசகேல் என்பவர்கள். அவர்கள் பிற்காலத்தில் ராஜ்யத்தில் கீர்த்தி பெற்றவர்கள் ஆனார்கள். தாவீதின் பெருந்தன்மையான குணம். தாவீதுக்கும் அவனது படையினருக்கும் அதுல்லாம் என்னும் கெபி தற்போதைக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தது. அவன் உள்நாட்டு போரை நடத்த தகுதி உள்ளவனாய் இருந்தும் கூட அவன் அதை செய்ய மறுத்து அவனது நன்மதிப்பை உயர்த்தியது. ஆரம்பத்தில் இருந்தே பெரும்பாலான மக்கள் தாவீது கூட சேர்ந்திருக்க கூடும். அதன் மூலம் சுலபமாக சவுல் ராஜாவை வென்றிருக்க முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். மேலும் அவன் தெய்வீக வல்லமையினால் சவுலின் ராஜ்யபாரத்தை நீக்கிவிட்டு சவுலுக்கு பின் அந்த அதிகாரத்தை தனக்கு கொடுப்பார் என்று தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தான். இப்படி தேவனுக்காக அவரது பிள்ளைகள் எல்லாம் காத்திருந்தால் அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்! நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய காலங்களும் வேலைகளும் நமக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அதற்கு முந்திக் கொண்டு செய்யும் எந்த முயற்சியும் நமக்கு எதிரிடையாக இருக்கும். இப்படியாக தாவீது தேவனிடத்தில் முழுவதும் விசுவாசம் உள்ளவனாகவும் கீழ்ப்படிதலின் ஆவியை உடையவனாகவும் இருந்தான். அவன் பரிபூர்ணமானவனாக இருந்தான் என்பதனால் அல்ல, தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றுபவனாக இருந்தான் என்பதனால் அல்ல, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தான். மாம்சீக பலவீனத்தினால் சில சமயங்களில் தவறான வழியை பின்பற்றினான். தவறை அறிந்து கொண்ட பிறகு உடனடியாக வருந்துகிறவனாகவும் தேவனுடைய மன்னிப்பை வேண்டுகிறவனாகவும் தனது தவறான வழியை விட்டு மாறுகிறவனாகவும் இருந்தான். ஜோசப் பார்க்கர் என்பவர் விமர்சித்து கூறுகிறதாவது, உலகில் கிறிஸ்துவின் நிலைமையை பற்றி ஒரு நிழலான காட்சியை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏதுமில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். அவரது தலையை சாய்க்க இடமில்லை. அவரை சுற்றி இருந்த ஜனங்களால் விவரிக்க இயலாத அளவுக்கு வர்ணிக்கப்பட்டார். சொந்த தாழ்வு நிலை, சமூகத்தில் இழிவு நிலை ஒவ்வொன்றினாலும் வர்ணிக்கப்பட்டார். அதெல்லாம் கெபி என்கிற இந்த பூமியிலே குடியிருந்த போது தேவகுமாரனை சுற்றி இருந்தவர்கள் நிச்சயமாக அறிவாளிகளோ தைரியசாலிகளோ இல்லை. தாவீது
தன்னுடையவர்களோடு அதுலாம் கெபிக்கு பிரயாணம் செய்தபோது வீட்டு நினைவான வியாதியினால் பாதிக்கப்பட்டான். பெத்லகேமின் கிணற்று நீர் இங்கே இருந்தால் அது எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கூறினான். உடனே அவனோடு இருந்த விசுவாசம் உள்ளவர்களில் மூவர், அவர்களில் அவனது சகோதரியின் மகனும் ஒருவன், தாவதிக்கு தெரியாமல் ஆபத்தான பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இரண்டு காரணங்களால் அது ஆபத்தானது. ஒன்று, அவர்கள் சவுல் ராஜாவால் நாடு கடத்தப்பட்டவர்கள். இரண்டாவது, பெத்லகேம் அந்த சமயத்தில் பெலிஸ்தர் வசம் இருந்தது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மூன்று தைரியமுள்ள மனிதர்கள் தங்களது தலைவனுக்கு அன்பையும் விசுவாசத்தையும் காண்பித்து பெத்லகேமில் உள்ள அந்த கிணற்றின் தண்ணீரை ஒரு தோல் பையில் கொண்டு வந்தார்கள். அதை அவர்கள் கொண்டு வந்து தாவீதிடம் கொடுத்த போது தாவீது தனது அதிசயத்தக்க விசுவாசமுள்ள இருதயத்தை காண்பித்தான். அவர்கள் காண்பித்த பக்தியை அவன் புகழ்ந்ததோடு கூட அவர்கள் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் ஓடி தண்ணீரை கொண்டு வந்ததால் அது விலையேற பெற்ற மதிப்பு வாய்ந்ததாக இருந்தபடியால் அதை சாதாரணமாக பயன்படுத்தக் கூடாது என்று அறிவித்தான். அதை தேவனுக்கு ஸ்தோத்திர பலியாக தரையிலே ஊற்றினான். ஏனெனில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். மேலும் இப்படிப்பட்ட விசுவாசமுள்ள தோழர்கள் மூலமாக ஆதரவையும் தேறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தார். தாவீதின் உயர்ந்த குணமும் தேவன் பேரில் அவனுக்கு இருந்த பக்தியும் விசுவாசமும் இந்த செயலின் மூலம் மிகவும் நேர்த்தியாக வெளிப்படுத்தப்பட்டது. இது அவனை சாதாரண மனிதனை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவனாக ஆக்கியது. ராஜரீக வேலைக்கு பயிற்சி. இந்த சமயத்தில் தாவீதும் அவனது ஊழியர்களும் நோப் என்ற இடத்திலே இருந்தார்கள். அங்கே தான் ஆசாரியனாகிய அகிமலைக்கு தனது அன்பை காண்பித்தான். சவுல் ராஜா இது வேவுக்காரர் மூலம் அறிந்து 85 ஆசாரியர்களையும் அவர்களது வம்சத்தார் அனைவரையும் கொன்று போட்டான். ஏபோத்துடன் தப்பி வந்த அகிமலைக்கின் குமாரன் ஒருவன் மூலம் இந்த செய்தி தாவீதுக்கு வந்து சேர்ந்தது. தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தாவீது கூட சேர்ந்து கொண்டான். இதெல்லாம் சேர்ந்து தாவீதுக்கு அதிக உறுதியான பாதுகாப்பையும் எல்லாவற்றிற்கும் மேலாக சவுலை விட்டு தேவனுடைய கிருபை நீங்கிற்று என்பதையும் வெளிப்படுத்தியது. எனினும் சவுல் தொடர்ந்து தேவனுக்கு அவருடைய திட்டத்திற்கும் விரோதமாக போராடினான். இந்த சூழ்நிலைகளின் கீழ் தாவீதின் ராணுவம் படிப்படியாக 600 பேரானது. அவனது அனுபவங்கள் வருங்கால அவனது வேலைக்கு தயார்படுத்தும்படி மென்மேலும் பெருகியது. இதை பற்றிய பிஷப் வில்பர் போர்ஸ் என்பவரின் குறிப்புகள் கூறுகிறதாவது, காட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்த வாழ்க்கை அறிவுக்கும் அரசாங்க மனிதர்களுக்கும் பலமான ஒரு பயிற்சி கொடுத்தது. கட்டுக்கடங்காத இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மகா மேன்மையான ஆளுமை குணம் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்களை அடக்கி ஆளும் ரகசியங்களையும் இணக்கமில்லாத இருதயமுடையவர்களை ஒற்றுமைக்கும் இசைவுக்கும் கொண்டு வரவும் தாவீது கற்றுக்கொண்டான். அவ்வப்போது சவுல் ராஜாவுக்கு தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தாவீதும் அவனது ஊழியர்களும் சவக்கடலுக்கு மேற்கே உள்ள கற்பாறை கெபியில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது சவுல் ராஜா நல்ல பலமுள்ள ஒரு படையுடன் தாவீதை துரத்தி சென்று அதே கெபியில் ஓய்விற்காக நுழைந்தான். எவ்வளவு காலம் என்பது தெரியாது. கிட்டோ என்பவர் அந்த கெபி 1500 பேர் தங்கும் அளவுக்கு பெரிதாக இருந்தது என்று கூறுகிறார். இன்னொரு எழுத்தாளர் குறிப்பிடுகிறதாவது, என்கேதியிலிருந்து 20 மைல் தூரத்திலுள்ள இந்த கெபிகளில் ஒன்றில் ஒரு தடவை 30,000 பேர் ஒளிந்திருந்ததாக ஒரு யாத்ரீகர் நம்மிடம் கூறுகிறார். இந்த கெபிகள் நடு இரவில் மிகவும் இருட்டாக இருக்கும். ஒருவன் வெளியில் நன்கு தெளிவாக பார்க்க இயலும், ஆனால் உள்ளே 4 அடிக்கு மேல் பார்க்க இயலாது. தாவீதும் அவனது குழுவினரும் கெபியில் இன்னும் பின்னே இருந்தார்கள். சவுலும் அவனது ஆட்களும் அங்கே ஓய்வெடுக்க நுழைந்த போது தாவீதின் குழுவினரின் விருப்பம் என்னவென்றால் சவுல் கொல்லப்பட வேண்டும். அதனால் அவர்கள் கஷ்டமான அனுபவங்கள் முடிவுக்கு வர வேண்டும். ராஜா செய்து கொண்டிருந்த தீமைகளுக்கு ஒரு நீதியான ஈடாக அது இருக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் தாவீது அதற்கு சம்மதிக்கவில்லை. எனினும் அதற்கு பதிலாக சவுல் ராஜாவின் சால்வையின் தொங்கலை அறுத்ததின் மூலம் ராஜா தாவீதின் கைக்குள் இருந்தான் என்பதையும், அவன் நினைத்திருந்தால் ராஜாவை கொன்றிருக்க முடியும் என்பதையும், ஆனால் அப்படி செய்யாமல் ராஜாவுக்கு தனது விசுவாசத்தையும் விளங்க செய்யும்படி செய்தான். பிறகு சவுல் ராஜாவும் அவனது ஆட்களும் ஆபத்தில்லாத ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு தாவீதும் அவனது ஆட்களும் தாங்கள் அங்கே இருப்பதாக காண்பித்தார்கள்.
ராஜாவை கொல்லாமல் விட்டு அவனது குடிமக்களின் விசுவாசத்தை மெச்சிக் கொள்ளாமல் அவர்களது உயிரை வாங்க தேடுகிறீர்களே என்று ராஜாவை இடித்துரைத்தார்கள். சவுலின் நல்ல சுபாவம் எழும்பியது. அவன் அழுது கொண்டே, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று கூறினான். அதன் பிறகு நாடு கடத்தப்பட்ட தாவீதை வேட்டையாடுவது, மறுபடியும் அதை செய்ய மாட்டான் என்று ஆணையிட்டு கொடுத்ததோடு கைவிடப்பட்டது. எனினும் இப்படிப்பட்ட இன்னொரு அனுபவத்தை நமது பாடம் கொஞ்சம் பின்னே சொல்கிறது. இந்த சமயத்தில் தாவீதும் அவனது தங்கை மகனும் தனியாக சவுலின் பாளையத்திற்கு சென்று அவனது தலைமாட்டிலிருந்து அவனது ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து சென்றார்கள். இவைகளுடன் எதிரேயுள்ள மலைக்கு சென்றார்கள். இடையே ஒரு கணவாய் இருந்தது. அங்கே இருந்து சவுலுடனும் அவனது சேனைகளுடனும் பேசவும் கேட்கவும் முடியும். தாவீது அங்கே இருந்து தான் சவுலின் வீரர்களை காட்டிலும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்ததையும் ராஜாவுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்ததையும் குறிப்பிட்டு சொன்னான். மேலும் ஒரு வீரனை அனுப்பினால்தான் அவனது ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் திரும்ப தருவதாக கூறினான். தான் சவுலுக்கு எந்தவித தீங்கையும் செய்ய விரும்பவில்லை என்பதையும் தான் ராஜாவுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதையும் நிரூபிக்கவே இப்படி செய்ததாக கூறினான். எனவே சவுல் தன்னை ஒரு எதிரியை போல பின்தொடர்வது தவறு என்பதை சுட்டி காட்டினான். இப்படி ஒரு ராஜாவின் பாளையத்துக்குள் நுழைவது என்பது தற்காலத்தில் இயலாத காரியம். ஏனெனில் காவல் காப்பாளர்களை வைத்தல் வேலிகள் போன்ற முறைமைகள் தற்காலத்தில் உள்ளன. பழங்காலத்தில் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் கிடையாது. தற்காலத்தில் கூட பெரிய அளவில் கிழக்கத்திய நாடுகளில் இப்படி இல்லை. கிதியோனும் அவனது ஆட்களும் இந்த விதமாக ஒரு பாளையத்துக்குள் நுழைந்ததை நினைவுபடுத்துகிறோம். ஆபிரகாம் கூட 5 ராஜாக்களை பின்தொடர்ந்து சென்று அங்கே ராணுவ கப்பற்படை இல்லாததால் இரவிலே தூக்கத்திலே அவர்களை முறிய அடித்தான் என்பதை நினைவுபடுத்துகிறோம். கிழக்கத்திய தேசங்களில் அதிக அனுபவமுள்ள ஒரு யாத்ரீகன் கூறுகிறதாவது, களைப்பான போது அரேபியர்கள் அதிகமாக தூங்குவார்கள். பிரயாணத்தில் அடிக்கடி எனது கோவேறு கழுதை ஓட்டிகளும் ஊழியர்களும் ஆபத்தானது என்று நினைக்கும் இடங்களில் விழித்திருந்து காவல் காக்கும்படி ஒத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் தூங்குவதை நான் பார்ப்பேன். பொதுவாக அவர்களது உறக்கம் மிக ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும். அதாவது அவர்கள் விழிக்காமல் என்னால் நடக்க முடியும். ஆனால் அவர்களிடமிருந்து போர்வையை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு பிரயோஜனமுள்ள பாடம். தாவீது அவனது எதிரியை கொல்லாததற்கு அவன் தந்த விளக்கம் என்னவென்றால், சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை தாக்குவது தேவனுடைய ஏற்பாடுகளை தாக்குவது போல இருக்கும் என்பதாகும். இந்த தாவீது அதை மனசாட்சியுடன் செய்திருக்க முடியாது. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இந்த கொள்கையை தற்காலத்திலே நமது மனதிலே வைத்துக் கொள்வது நல்லது. எனினும் தற்காலத்தில் ராஜாக்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அவர்கள் தாங்களாகவே அபிஷேகம் பண்ணி கொண்டவர்கள். அவர்களது ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம், மாறாக இஸ்ரேல் தேவனுடைய விசேஷித்த ராஜ்யம். ஒரு விசேஷித்த உடன்படிக்கை மூலமாக தேவன் அதை அங்கீகரித்திருந்தார். தெய்வீக அதிகாரத்தால் சவுல் ராஜா ஒரு விசேஷித்த அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அந்த அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவிக்கு நிழலாக இருந்தது. அதே தைலத்தால் தாவீதை அபிஷேகம் பண்ணியது. சவுலின் மேல் செய்யப்பட்டிருந்த தேவனுடைய அபிஷேகத்தை குறுக்கீடு செய்யும் உரிமையை கொடுப்பதற்காக அல்ல, ஆனால் சவுலுக்கு பிறகு அவன்தான் ராஜா என்பதற்காகவும் தேவன் அந்த உரிமையை தமது திட்டத்தின்படியான நேரத்திலும் முறையின்படியும் கொடுப்பதற்காகவும் ஆகும். பூமியின் ராஜ்யங்களின் நாணயம் அவர்கள் பூமியை ஆளுகை செய்தார்கள் என்பதை குறிப்பிட்டாலும் அவர்கள் மேசியாவின் ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் அல்ல என்பதை நாம் அறிவோம். மேசியாவின் ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றும் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பூமியின் 5 உலக பொது ராஜ்யங்கள். தேவன் தம்முடைய நிழலான ராஜ்யத்தை இந்த பூமியிலிருந்து நீக்கிய போது
கடைசி ராஜாவாகிய சிதேக்கியாவுக்கு கொடுத்த செய்தியாவது, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தவரை சிதேக்கியாவின் காலத்திலிருந்து மேசியாவின் 1000 வருட ராஜ்யம் வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒரு இடைப்பட்ட ராஜ்யங்களை பற்றிய செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் புறஜாதியாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து எப்படிப்பட்ட ஆளுகையை உலகத்தில் அவர்களால் கொடுக்க முடியும் என்பதை காண்பிக்க விரும்பினார். சிதேக்கியாவின் நாட்களாகிய கிமு 606 முதல் தற்காலம் வரை 4 விதமான ராஜ்யங்களை நாம் பெற்றிருந்தோம். அதில் 4வது ராஜ்யம் வஞ்சகத்துக்குரியதாக மாற்றப்பட்டிருந்தது. இந்த ராஜ்யங்களாவன: 1 பாபிலோன், 2 மேதிய பெர்சியா, 3 கிரேக்கர், 4 ரோம். ஐரோப்பாவில் உள்ள தற்கால அரசாங்கங்கள் ரோம ராஜ்யத்திற்கு கீழான ஒரு புதிய மேற்பூச்சி பூசப்பட்டதாக இருக்கின்றன. அவர்களது சட்டங்கள், முறைமைகள், நோக்கங்கள் அனைத்தும் ரோம ராஜ்யத்தை ஒத்து இருக்கிறது. வஞ்சித்து வஞ்சிக்கப்பட்டு தங்களை கிறிஸ்தவ ராஜ்யங்களாக கூறிக்கொள்கின்றன. பொதுவான உடன்பாடு மூலம் அகில உலகமும் அவைகளை கிறிஸ்தவ தேசங்கள், அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று கூறி பழக்கப்பட்டு விட்டன. வேதாகமும் இதை சித்தரித்து காண்பிக்கிறது. ஒரு அடையாளமான சிலையில் இந்த ராஜ்யங்களை எல்லாம் காண்பிக்கிறது. கால்களும் பாதங்களும் இரும்பு மற்றும் களிமண்ணினால் செய்யப்பட்டதாக கல்லிலான பாதத்தை போல காண்பிக்கப்பட்டது. கல் என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தற்கால இந்த ஐரோப்பிய ராஜ்யங்கள் போரில் கிறிஸ்தவ ஆவி இல்லாதவற்றை வெளிப்படுத்துகின்றன, அதாவது கோபம், துர்க்குணம், பொறாமை, பகைகள் மற்றும் வாக்குவாதங்கள். இவைகள் எல்லாம் மாம்சம் மற்றும் சாத்தானின் செயல்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். இந்த ராஜ்யங்கள் தான் தங்களை மேசியாவின் ராஜ்யங்கள் என்றும் சிலையின் பாதங்களாக குறிப்பிடப்பட்டவை என்றும் சீக்கிரத்தில் பூமியை நிரப்பப் போகிற கல்லாலான ராஜ்யம் என்றும் தெரித்து கூறுகின்றன. தானியேல் 2:31-45 வசனங்கள் முடிய, மனித சக்தி இல்லாமல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த ஒரு கல்லாக மேசியாவின் ராஜ்யம் சித்தரிக்கப்படுகிறது. சிலையில் பாதங்கள், கால் விரல்கள் என்று குறிப்பிடப்பட்ட ராஜாக்களின் நாட்களிலே அந்த கல் சிலையின் மேல் மோதி அதை நொறுக்கி தூளாக்கியது. அந்த கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி அல்லது கர்த்தரின் ராஜ்யமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த மோதுதல் சமீபித்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தற்போது 1915 ஐரோப்பாவில் நடக்கும் போர்கள் நாடுகளை பலவீனப்படுத்தவும் மகா பூமி அதிர்ச்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ள புரட்சியாகிய அடுத்த நிலைமையாகிய ஆபத்து காலத்திற்கு தயார்படுத்தும். புரட்சியை தொடர்ந்து சீக்கிரத்தில் அடையாளமான மகா அக்கினி வந்து தற்கால பூமியின் முறைமைகளை முற்றிலுமாக அழிக்கப்பட இருக்கிறது. இந்த அக்கினி என்பது அராஜகத்தை குறிப்பிடுகிறது. இது எல்லா ஆளுகையையும் அதிகாரங்களையும் கவிழ்த்து போடும். இப்படியாக தேவன் மனிதனால் அதிகபட்சமாக அடையக்கூடியது போலியானதும் அழிவுக்கு வழி நடத்தக்கூடியதுமாகும் என்பதை நிரூபிக்க அனுமதித்திருக்கிறார். மனுக்குலம் அனைத்தும் மேசியாவின் ராஜ்யத்திற்காக தயாராகும் என்றும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட அந்த ராஜ்யம் அறிவிக்கப்படும் என்றும் இந்த பாடத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆகாய் 2:7 வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.